இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றேன், அதை கவனிக்கல. 6 மாதத்துக்குள்ளே அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில். அப்போ நான் 6 மா அதுக்குள்ளே விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமாக. அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்னவர், மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கலை, மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது, இப்போ எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கல, அண்ணன் வைக்கலாம், இப்போ தான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க, அண்ணன் திரும்ப அவ்வளோவலாம். அப்போ நீங்கள் சின்னமே ஒதுக்காத போது படகுனு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயின்னு நான் வச்ச பேர், அது கண்ணா கிசான், அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்துலன்னு தெரியாது. அப்போ அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போது இதில் என்ன நுட்பமாக பாருங்க, அவர் இந்திய கட்சியாக ஒரு நேஷனல் பார்ட்டியாக பதிவு பண்ணியிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா, அப்போ நான் நீங்கள் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி இல்லைங்கிற அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகாவில் நிற்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உள்ள தான் வாங்கிருக்க, சிலிண்டர் தான் வாங்கியிருக்க. அப்படி ஆந்திராவில் நிற்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டரு, கேஸ் ஸ்டவ், அது வாங்கியிருக்க. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்னம் அப்படி கொடுத்த, இது எந்த விதியில் இருக்கு? கேட்டால் முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க, முதல்ல வந்தால் வாங்கி வை மனுவை. நாங்கள் விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கல, கேட்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்த ஒன்று கொடு, அதானே தர்மம், அதானே அறம். நான் 6 தேர்தல் போட்டிகிட்டு இருக்கேன், சட்டசபை, பிறகு உள்ளாட்சி, உள்ளாட்சியில் 2 கட்ட போகிறோம், இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன், லோக்கல் பாடி, எல்லாத்துலேயும் நான் போட்டிகிட்ருக்கேன், பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டி, நாடாளுமன்றம் போட்டிகிட்ருக்கேன், 7 விழுக்காடை தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேலே போனால் தான் ரெக்கக்னைஸுங்கிற, நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ளே குரல் இப்படி தூக்கி போடுற, நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள், நாங்கள் போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்தண்டை கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, அவன் போட்டியிட மாட்டான். அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேலே போக மாட்டான். ஏன் கொடுக்குறாப்போ? என்னை சிதைக்கணும், என் வாக்கு விழுக்காட்டை குறைக்கணும்னு தானே நீங்கள் பண்ணுறீங்க. அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் இருக்கிறவங்க தலைவர் PL சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு, ஏன் குஜராத்தில் கொடுக்கல, 1.5 கிலோமீட்டர் இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்லை, கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சின்னத்தை விட நியாயத்தை பேசு. ஏன் கொடுத்த நீ? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம், எதுக்கு சின்னம், எது கொடுத்தீங்க? இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க. வரி கட்டணுங்கிறீங்க, டாக்ஸ் காட்டியிருக்கணும், நாங்கள் 3 முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம், கணக்கு காட்டியிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம், அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா, அவர் காட்டியிருக்காரா, நிர்வாகி காட்டியிருக்காரா, இல்லை வரி கட்டியிருக்காரா, ஒன்றும் இல்லாதவருக்கு எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும்? எப்படி இது அநீதி? இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல, ஒரு எப்படி நாட்டு முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்கள் பாருங்கள், இது தேர்தல் முடிஞ்சனா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துலேருந்து இந்த தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு எலக்ட்ரோட இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலாக கொடுத்த? ஒரு தேர்தல் நினைக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலாக கொடுத்த? நான் கேட்டபோது மயில அது தேசிய மன பறவைன்னு, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? ஆனால் நீ எடு, இது அநீதியா இல்லை, நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமாக தாங்கி நிற்குது? இதான் ஜனநாயகமா? விவசாயி சின்னத்தில் இருக்கல, எண்ணத்தில் இருக்கு, உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி. நானே விவசாயி, நான் தான் சின்னம். இப்போ என்ன, ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தானே தீரணும், ஆனால் நான் சண்டை போடுறேன், நீதிக்காக சண்டை போடுறேன். இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்ப வைப்பேன்னா, இப்படி வெறுங்கையோடு நிற்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது, எல்லாம் பைத்தியகாரத்தனம். என்ன சின்னம்னாலும் போடுவேன், எனக்கு ஒரு இது கிடையாது, ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, பதில் சொல், ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு.